வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இன்றைய தினம் நம்முடைய சிந்தனைகளை பார்ப்போமாக. இறைவன் துதிப்பாடுபவர்களை மட்டும் கண்டு அவர்களுக்கு ஆசீர்வதிக்க மாட்டான். துதி என்றால் இறைவனை பற்றி புகழ்ந்து பாடக்கூடியவன். இறைவன் யாரெல்லாம் நிந்திக்கிறார்களோ அவர்களுக்கும் நல்ல காட்சி கொடுக்கக்கூடியவன் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா சகுனி எப்பொழுதுமே வசுதேவ கிருஷ்ணன் வசுதேவ கிருஷ்ணன் சொல்லிக்கிட்டே இருந்தார். அதனாலதான் அவருக்கு அபிர்பாகம் முதலில் கொடுத்தான் கிருஷ்ணன். ஏன்னா இறைவனை நான் ஒருமுறை திட்டினேன் என்றால், ஒருமுறை வாழ்த்தி பாடினேன் என்றால் திட்டுகின்றவன் பலமுறை திட்டிவிடும். இறை நாமத்தை பலமுறை சொல்லிவிடும். அதனால் இறைவன் என்ன செய்கிறான், எல்லோருக்கும் காட்சி கொடுக்கிறான். இந்த சாப்பாட்டு ராமன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த சாப்பாட்டு ராமன் அப்படின்னா நந்தன் ஒருத்தன் இருந்தான். அவன் ஒரு சாப்பாட்டு ராமனாகவே இருந்தான். யாருக்கும் எதையும் கொடுக்க மாட்டான். அவன் சாப்பிடுகின்ற பொழுது குழந்தைகள் அழுது கொண்டிருந்தால் கூட ஒரு வடை கூட எடுத்து கொடுக்க மாட்டான். அப்படிப்பட்ட இவனை எப்படி திருத்துவது என்று தெரியல. இந்த கிராமத்தில் எல்லாம் சொல்லுவார்கள், குருக்கள் அப்படிம்பாங்க. ஆச்சாரியார் குருக்கள், அவரிடத்திலே குழந்தையை கொண்டு போய் விடுவார்கள். முன்பெல்லாம் அது மாதிரி அவனுடைய அப்பாவும் அம்மாவும், இந்த நந்தனுடைய அப்பாவும் அம்மாவும் அந்த குருக்களிடத்திலே கொண்டு போய் விட்டு குருகுலத்தில் படிக்க வைக்க வேண்டி இவனை எப்படியாவது திருத்தி விடுங்கள். ஏனென்றால் இவன் செய்கின்ற வேலைகள் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டான். குளிப்பதற்கு கூட சோம்பேறிப்படுவான். நன்றாக ஒன்று விட்டு தூங்குவான். இதுதான் நம்முடைய வேலையாக இருக்கிறது. குரு அவனை பார்த்து, சரி இவனை எப்படியாவது திருத்தி விடலாம், குரு பார்த்தால் கோடி நன்மை இல்லையா, அது மாதிரி இவரும் அந்த நந்தனை அழைத்துக் கொண்டு குருகுலத்துள்ளே சென்றான். இப்படி ஒரு 4-5 நாட்கள் சென்றன. நன்றாக சாப்பிடுவது உறங்குவது அப்படியே ஜாலியா வாழ்க்கையை கடித்துக் கொண்டிருந்தார். அன்றைய தினம் சுத்த ஏகாதேசி திதி. இந்த ஏகாதேசி திதி என்று அங்கே இருக்கக்கூடிய குருநாதர் மற்றும் மாணவர்கள் யாரும் உணவருந்த மாட்டார். மாலை வேளையில் தான் உணவருந்துவார். அப்படி ஒரு வழக்கம் அந்த குருகுலத்தில். இவனுக்கு காலையிலேயே பசிக்க ஆரம்பித்தது. முதலிலே சமையல் அறைக்கு சென்று அங்கே என்ன ரெடியாக இருக்கிறது என்பதை பார்த்தான். அங்கே எதுவும் ரெடியாகவில்லை, எதையும் தயார் செய்யவில்லை. அடுப்பெல்லாம் நன்றாக முழுகி கூட்டி பெருக்கி அழகாக வைத்திருக்கிறார்கள். கோலம் போடப்பட்டிருக்கிறது. உடனே அந்த சமையல் செய்யக்கூடிய அவரிடத்திலே எனக்கு உணவு வேண்டுமே என்று கேட்டான். இன்றைய தினம் ஏகாதேசி, குருநாதர் இன்றைய தினம் துளசி தீர்த்தம் அருந்தி உபவாசம் இருப்பார், அதனால் இங்கு சாப்பாடு இன்றைக்கு கிடைக்கும். என்னடா வம்பா போச்சு, இதை எப்படி நான் சரி செய்யறது. சரி, குருநாதரிடத்தில் சென்று கேட்கலாம். நேராக குருநாதரிடத்திலே சென்று வாக்குவாதம் செய்து, எனக்கு பசிக்கிறது, இதை முன்பே நீங்கள் சொல்ல வேண்டாம் அல்லவா,
என்று கேட்டார். அதற்கு குருநாதர், சரி, தவறு என் மேல் இருந்தாலும் பரவாயில்லை, உனக்கு தேவையான சமையலுக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கொண்டு சிறிது தூரம் சென்று, ஏன்னா இங்கே நீ சமைச்சன்னா எல்லா மாணவர்களும் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை ஆயிடுச்சு, அதனால சிறிது தூரம் சென்று அந்த அரச மரத்தடியில் நீ சமைத்து சாப்பிட்டுக்கொள். சரி, எப்படியாவது நமக்கு சாப்பாடு வந்தால் சரி என்று கூறி அந்த பொருட்களோடு அவன் அந்த மரத்தடிக்கு சென்று அமர்ந்து கொண்டு, இவனுக்கு அங்கிருந்து நடந்து வந்த தூரம் இருக்கல்லவா, இங்கிருந்து குரல் கொடுத்தால் பார்க்கின்ற தூரம், அதுவே அவனுக்கு ரொம்ப சோர்வாகிவிட்டது. அப்படி தலையில ஒரு கல்லை வச்சுட்டு படுத்தான். என்னடா ராமா, ஏகாதேசிங்கிறானுங்க, ராமன்றானுங்க, கோவிந்தான்றானுங்க, இன்னைக்கு என்னுடைய சாப்பாட்டில் மண்ணளி போட்டேராமா, இது நியாயமா, என் சாப்பாட்டை இந்த மாதிரி செஞ்சுட்டேராமா அப்படின்னு ராமா 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 ராமான்னு 10 நடங்கிறது 100 தடவை தெரியும். அங்கே மேலே இருக்கக்கூடிய ராமனுக்கு இதில் காதில் விழுந்தது. சீத்தியின் இடத்திலே கொஞ்ச நேரம் என்னுடைய பக்தனுக்காக சென்று விட்டு வருகிறேன் என்று சொல்லி கீழிறங்கி வந்து அந்த அரச மரத்தறியில் படுத்திருக்கும் நந்தனிடத்திலே, என்னப்பா வேண்டும், இந்த ராமன் இருக்கான் இல்லையா, ஏகாதேசின்னு சொல்லி என் சாப்பாட்டில் மன்னது அப்படின்னு திரும்பவும் திட்டலாம். உடனே நீ கவலைப்படாதே, உனக்கு நான் சமைத்து தருகிறேன், உனக்கு சமைப்பது தானே பிரச்சனை, நான் சமைத்து தருகிறேன், நீ சாப்பிட்டு கொஞ்ச நேரம் படுத்துக்குள், அரை மணி துளியில் சமைத்து தருகிறேன். உடனே ராமன் சமைச்சு வச்சுட்டு அவனை எழுப்புனா எழுந்திரிச்சு உக்காந்தான் இவன் சாப்பிடறதுக்கு. கையில் சாப்பாடு எடுத்தான், இலையிலிருந்து சாப்பாடு எடுத்தான். ராமனை கேட்டான், நீ சாப்பிடல? ஆமா, நான் சாப்பிட்றேன். 1 ரூபா நீ சாப்பிட, நானும் சாப்பிட்றேன். இவன் 1 ரூபா, அவன் 1 ரூபா, நந்தன் 1 ரூபாய், ராமன் 1 ரூபாய்ன்னு ரெண்டு பேரும் சாப்பிட்டார்கள். நந்தனே எடுத்து ஊட்டி விட்டார். யாருக்கும் குழந்தைக்கும் கொடுக்க கூட கொடுக்காத அந்த நந்தன் ராமனுக்கு கொடுத்தார். அந்த அன்பு உள்ளுக்குள் இருக்கிறது. இது நடந்து முடிந்தது. அன்றைய தினம் மாலை குருகுலத்திற்கு வந்தான். குருநாதர் கேட்டார், என்ன நடந்தது என்று, சமைத்து சாப்பிட்டாயா என்று. இல்லை, உங்களுடைய ராமன் வந்து எனக்கு சமைத்து கொடுத்து இவருக்கு, சரி, யாரோ வந்து சமைச்சு கொடுத்துருக்காங்க போல அப்படின்னு சொல்லிவிட்டு, இதே போல் அடுத்த மாதமும் நடைபெற்று, அடுத்த மாதமும் திரும்பி வருகின்ற பொழுது யார் சமைத்த, உங்க ராமன் தான், சாப்பாடு ராமன் தான் வந்து சமைச்சு. சரி, அடுத்த மாதம் வருகிற பொழுது கொஞ்சம் பொருட்களை சேர்த்து எடுத்து சென்ற ராமன் வர்றான். அவன் கூட யாருனா வந்தா என்ன பண்றதுன்னு ஒரு முன்னேற்பாடாக ஒரு 2-3 பேர் சாப்பிடுற மாதிரி செஞ்சு சேர்த்து. இதை பார்த்த உடனே குருநாதர் இவன் பின்னால் சென்று இவன் என்னதான் செய்கிறான் என்று பார்த்தார். அங்கே போய் எப்பொழுதும் போல் போல் ராமனை திட்டிக் கொண்டிருந்தார். சாப்பாட்டு ராமன், என்னை இந்த மாதிரி செஞ்சிட்டியே, ஏகாதேசி என்று சொன்னாலே உங்களுக்கு பலன் கிடைக்கும், இதுதான் உண்மை, ஏகாதேசி அன்னைக்கு என்ன சாப்பாடு இல்லாம பட்டி போட்டுட்டே அப்படின்ட்டு. ராமன் வந்தார், சீதை வந்தார், லக்ஷ்மணன் வந்தார், அவனுடைய சகோதரர்கள் வந்தார்கள், அனுமன் வந்தார், விபீஷணன் வந்தார், சுக்ரீவன் வந்தார், வானர சேனைகள் எல்லாம் வந்தார். அப்படி வந்த உடனே இந்த சாப்பாட்டு ராமன், நம்ம நந்தன் இருக்கான் இல்லையா, என்ன ராமா, நானே ஒரு 2-3 பேர் சாப்பிட்ற மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கிறேன், நீ பெரிய சாப்பாட்டு ராமனா இருக்க போல இருக்க, எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டிய. மறைந்திருந்து பார்த்து கொண்டிருந்த அந்த குருநாதர், யாரிடத்திலே பேசிக்கொண்டிருக்கிறாய் என்று, ராமனிடத்தில், ராமா
என் குருநாதருக்கு நீ காட்சி கொடுக்க வேண்டாமா? அந்த பட்டாபிஷேக காட்சி போல் அனைவரும் சேர்ந்து குருநாதருக்கு காட்சி கொடுக்க சாஷ்டாங்கமாக விழுந்து குருநாதர் வணங்கினார். வணங்கி, இந்த சிஷ்யன் மூலமாக எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறாய். நான் ராமா ராமா என்று நான் ஆயிரம் முறை கூறினாலும் இந்த நந்தன் கூறிய ராமா நாமத்தை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு காட்சி கொடுத்தது இல்லாமல் எனக்கும் காட்சி கொடுத்திருக்கிறேன். ஏன்னா மைக்கில் கூட சில பேர் இறைவன் இல்லை என்பவர்கள் திட்டிக் கொண்டிருப்பார். அவர்களும் இறைப்பெயரை ராமனை நான் இப்படி செய்வேன் அப்படி செய்வேன். நாங்கள் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. அந்த ராம நாமத்தை அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அவர்களுடைய வாழ்க்கையும் வெற்றியிருக்கும். எல்லோரும் இன்பெற்றிருக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை.